சத்குருவே சிவம், பகவானோட எக்ஸ்பீரியன்ஸு நான் தான் சொல்கிறேனே, நம்ம பேசி மாலாது. லைஃப் ஃபுல்லாக அவரதை பற்றி எவ்வளவோ லீலைகள், எவ்வளவோ அற்புதங்கள் நடத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம ஃபுல் வாழ்க்கை ஃபுல்லாக அவர்கிட்ட தான் நம்மளுடைய பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸு முன்னல்ல ரெண்டல்ல, எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் எதேர்ச்சியாக அவங்கள மீட் பண்ணுறச்சேன், சாமியை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, நம்மளுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த பொண்ணு நாங்கள் சொன்ன பேச்சை கேட்டு அவங்க அந்த பொண்ணோட கிளம்பினாங்க. அப்பா அம்மா பொண்ணு போனாங்க சாமிக்கிட்ட. சாமி போன உடனே வரவேற்று அவங்களுக்கு சாப்பாடு போட்டலாம், அவர் வச்சுருந்தார் கையில், அதை கொடுத்து நல்லா சாப்பிடு மரியம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து பாருங்கள், எல்லாருக்கும் தோணுமா, கடவுள் வந்து நம்மளுக்கு கல்யாண சாப்பாடு தான் போடுறாருன்னு நினச்சி சாப்பிட்ருக்கு. சந்தோஷமாக சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு மாதத்துலேயே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி திருப்பி பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வந்தாங்க. நீங்கள் அவர் அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, அவர் தாங்க தேடி நம்மளை வந்து பிடிக்கணும். நம்ம அவரை அவர் நம்மளை பிடிச்சிட்டார்னா அவர் ஒரு காலமாக விட மாட்டார். நம்ம அவரை இன்னும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம தான் சோம்பேறித்தனமாக விட்டுருவோம் என்னன்னு தெரியாமல். வாழ்க்கையில் நிறைய தடவை எங்களை அங்கே ஸ்டே, நாங்கள் போகும்போதெல்லாம் தங்க சொல்லுவார், ஸ்டே பண்ணிட்டு போ, நாளைக்கு போ மாரியம்மானுவார். நான் ரொம்ப பெரிய தெனாவட்டில், ட்ரெயின் டிக்கெட் சென்னையிலேருந்து வரோமா, ட்ரெயின் டிக்கெட் வந்து கிடைக்காது, எங்களால் வர முடியாது, அடுத்த வாரம் வர சாமி அப்படின்னு சொன்ன கேஷுவலாக சொல்லிட்டு வருவேன். இப்போ நினச்சி பார்த்தா கடவுள்கிட்ட போய் என்ன விளையாட்டாக நடந்திருக்கோம் நம்ம. நம்ம வந்து பரம்பொருள், அப்படியே இந்த ஜகத்தை ஆளும் பரம்பொருள், அவர்கிட்ட போய் கேஷுவலாக நம்ம பாட்டுக்கு பேசிட்டு அதெல்லாம் வர முடியாது சாமி அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இப்போ நினச்சாலே ஐயோ நம்ம இப்படிலாம் பேசியிருக்கோமே அப்படின்னு தோணும். ரொம்ப உரிமையாக பேசிக்கிட்டு இருப்பேன் சாமிக்கிட்ட, அதெல்லாம் முடியாது சாமி அப்படின்னு சொல்லுவேன். எவ்வளோ தைரியம் இருந்திருக்கணும் எனக்கு, கடவுள்கிட்ட போய் நான் பேசியிருக்கேன் பாருங்க. இப்போ நினச்சிப்பேன் இவ்வளோ ஒரு விளையாட்டாக இருந்திருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து இருந்திருப்போனா இருக்காமல் நான் பாட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை கோமப்பட்டியில் இப்போ கூட பார்ப்பீங்க, தீர்த்த கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது, பிரம்மாண்டமான, இங்கே ஒரு 100 அடி இருக்கும் ஆழம். அந்த கிணறு தோண்ட ஆரம்பித்தாங்க, தோண்டி ஆரம்பித்து அங்கே க்ளீனாக அந்த தூரெலாம் வாடுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு க்ரெயின், எப்படி பார்த்தீங்கன்னா பெரிய ராட்சஸ க்ரெயின் எங்கிறதோ வந்திருக்குது. நாங்கள் அப்போ போயிருக்கிறோம், நான் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு பசங்க போயிருக்கோம். போன உடனே சாமி வந்து, நான் வந்து சொன்னதே கிடையாது, என்னோடய ஊரோ என்னோடய வீடோ என் குலங்கோத்திரம் எதுவுமே சொன்னது கிடையாது யார்கிட்டையும். பகவானாச்சே என்னுடைய அப்பாவாச்சே அவர் பரம்பொருள் என்ன சொன்னார், மயிலாப்பூர்காரி போய் அந்த கிணத்துல இறங்கிட்டு வான்னாரு. ஐயோ சாமி எனக்கு பயமாக இருக்கு, நானாக இறங்க மாட்டேன், நீ போய் இறங்கி போய் தண்ணி குடிச்சிட்டு வான்னாரு. எங்கள் 4 பேரையும் அந்த க்ரெயினில் கூழ இறக்கினாங்க, இறக்கி அதுலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்தேன். வாயில் எடுத்து போட்டு அப்படியே ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு சிப்பு குடித்து வந்தேன். அமிர்தம், அதுதான் இப்போ வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க. அதை குடிச்சிட்டு திருப்பி க்ரெயினில் எங்களை தூக்கினாங்க. மேலே வந்து சாமி கேட்டார், தண்ணி நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டார். ஆ நல்லா இருந்தது சாமி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை எல்லோரும் வந்து குடிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து குரு பூஜை போது புதுசாக இப்போ அங்கேருந்து தீர்த்த காவடின்னு ஒரு காவடி வேற எடுக்கிறாங்க. நாளுக்கு நாள் ஓஹோன்னு வளர்ந்துட்டு வருது நம்ம கணக்கன்பட்டி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயும், சாமி மோஸ்ட்லி வந்து தன்னிச்சா அந்த ஃபேமிலி மாத்திரம் வரணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட்டணியாக 4-5 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கதை பேசிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் நடந்துருக்குன்னு அவங்கவுங்களும் போய் பார்க்க சொல்லணும். நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் கடவுள் என்றைக்குமே விரும்ப மாட்டார். அப்போ ஒரு நான் வந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் சொல்லுவேன், சாமி போனோன்னு திட்டுவார், அசிங்க அசிங்க வார்த்தை பேசுவார், நீங்கள் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நடக்கும், சாமி திட்டவே மாட்டார் அன்னைக்கு வான்ட்டு சொல்லுவார். அவங்க நினச்சிப்பாங்க ஐயோ இவங்க திட்டுவாங்கன்னு சொன்னாங்க, சாமி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. உண்மையாக நிறைய தடவை அப்படி நடக்கும், நம்ம ஒரு மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போவோம், கடவுள் வந்து அங்கே வேறு மாதிரி நடந்து அவங்கள சந்தோஷப்படுத்துவார். இப்போல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உடனே நடத்தி கொடுத்துட்றாரு. இப்போல்லாம் அந்த காலத்துலேயாவது நாங்கள் போய் வந்து நாங்கள் கர்ம வினை சொல்வேனே, நம்மளது வந்து அங்கே கல் புரட்டுற வேலை இருக்கும்,
வீடு கட்டுற வேலை இருக்கும், சாக்கடையை குழைச்சி காம்பவுண்ட் வால் கட்டுவோம், சாக்கடையை தூர் வருவோம், கடப்பாறை மணல் மண்வெட்டி ஒவ்வொருத்தருக்கெல்லாம் ஒரு ஒரு பேர் வைப்பார். மண்வெட்டின்னு ஒருத்தருக்கு வச்சார், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சாமி அரிசி மண்டின்னு பேர் வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர் வைப்பார். நம்மளுக்கு அவர் அது எதுக்காக வைக்கிறாரு, ஜென்மமா இந்த ஜென்மத்திலையா இந்த தொழில் பண்ணுறாங்களா ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது, அவங்க வந்தவங்களுக்கு தெரியும், அவங்கவுங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அப்படி வச்சு எல்லாம் வந்து வேலை வாங்குவார் எல்லாரும். இப்போ அப்படி கிடையாது, போன உடனே சாமி போய் வேண்டுறாங்க, உடனே எல்லாம் நடந்துடுது, உடனே அடுத்த முறை போகிறாங்க. இப்போ தினமும் திருவிழாவை ஆயிடுச்சு, தினமும் குரு பூஜை ஆயிடுச்சு, தினமும் ஒரு 25,000 பேர் 30,000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாமி அன்னதான பிரபு டெய்லி அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. 24/7 அன்னதானம் நடக்குது. அங்கே எல்லாரும் ஜனங்க நிறைய பேர் வராங்க, எல்லாரும் நிறைய ஊழியம் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, கிளீனாக வச்சுக்க கற்றுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாம் நடத்தி கொடுக்குறாரு நம்ம சத்குரு பகவான். நான் என்ன சொல்ல வரேன், அவரை வந்து கை விடாமல் பிடிச்சிக்கோங்க. நம்மளை வந்து அவர் தலைமையில சுமந்துக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டமே கொடுக்காம சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாரு. உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு குட்டி குட்டியாக சொல்கிறேன், அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோ. நடுப்புற உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தானே தெரியும். அப்புறமா இந்த பச்சை வேஷ்டி கட்டணும், இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த ட்ரெஸ் கோடு, இந்த க்ரீன் சாரி தான் கட்டணும்னு கிடையாது. நம்மளா ஒரு ஒழுக்கம் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு நினச்சி நம்ம கட்டிக்கிறோம். பச்சை சாரி கட்டிக்கிறோம், சாமி கிட்டே போனால் பச்சை வேஷ்டி கட்டிக்கிறாங்க ஜென்ஸு. ஆனால் இப்போ பச்சை வேஷ்டி கட்டினவங்க எல்லாம் சாமியராக இட முடியாது, சத்குருவாக ஆக முடியாது, அது நிச்சயம். ஒரே கடவுள் தான், ஒரே பரம்பொருள் தான் நம்ம பகவான். வந்து புலோக தெய்வம் அவர், அவர் அவதரித்து நம்மளை இப்போ காத்து ரசிக்கிறாரு. அதை விட்டுட்டு எல்லாரும் பச்சை வேஷ்டி கட்டிட்டு பச்சை துண்டை பொத்திக்கிட்டு நான் வந்து சாமி கிட்டேருந்து அருள் வாக்கு வாங்கியிருக்கேன், எனக்கு சாமி சொல்கிறாரு, எனக்கு சாமி இதெல்லாம் வரம் கொடுத்துருக்காரு, உங்களோட கோரிக்கையெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து சாமி கிட்டே. இந்த மவுத் பீஸோ மீடியேட்டர் வேலையோ அங்கே கிடையாது. சாமி கிட்டே நீங்கள் நேரடியாக போய் சொல்லலாம், உங்கள் கஷ்டத்தை சொல்லலாம். நீங்கள் போய் நின்னாலே சாமிக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உங்களோட கஷ்டம்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும், சாமி உங்களை அருள் புரிவார். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு மீடியேட்டர் மூலயமா இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன், இத்தனை சுற்றினேன், 48 நாள் விரதம் இருந்தேன், 48 நாள் மாலை போட்டேன், அந்த வேலையே கிடையாது நம்ம சத்குரு பகவான் கிட்ட. கோயிலுக்கு போகிறீங்களா, சாமி கிட்ட வேண்டுறீங்களா, பகவான் கிட்ட உட்காந்து உங்கள் கோரிக்கையை சொல்கிறீங்களா, வந்துக்கிட்டே இருங்க. எந்த திருநீரும் பூச வேணாம், எந்த சந்தனமும் வாங்க வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு போங்க, சாமியை கும்பிட்டு வாங்க. நம்ம கடவுள் அப்படி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணி சந்தோஷமாக வச்சுப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், நேர்மையாக, ஸ்டே பிளஸ்ட்.